வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான ஜூஸியான பூந்தி லட்டு வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம், செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவு கடலை மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்ல தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் கரைச்சிங்கன்னா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு மாவு இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இந்த பூந்தியை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றி நல்லா சூடாகிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து இந்த பூந்தி கரண்டியை வச்சு தான் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக ஓட்ட ஓட்டையாக இருக்கிற கரண்டியிலையும் பண்ணலாம். எந்த கரண்டியில் பண்ணுறீங்களோ அந்த கரண்டியை வந்து எண்ணெயை விட்டு கொஞ்சம் ஹைட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து அது மேலே அப்படி இப்படி சுற்றி ஊற்றிட்டு லேசாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அழகாக நம்மளுக்கு பூந்தி வந்து அப்படி முத்து முத்தாக விழுகும். இப்போ வந்து இந்த பூந்தியை மிதமான தீயில கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப மொறுமொறுன்னு வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்தால் தான் லட்டு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம இந்த பூந்தியாக போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து சர்க்கரை பாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை இந்த பேனில் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சர்க்கரையெல்லாம் ஃபஸ்ட்டு கரையணும். இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிச்சு அப்படி மேலே வந்து நுரை கட்டி வரும். இந்த ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை பாகு பதத்தை வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாகை எடுத்துட்டு நம்மளோட கட்டை விரலும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் வச்சு இப்படி இழுத்தோம்னா இப்படி அசைச்சோம்னா வந்து ஒரு கம்பி மாதிரி வரும். இந்த மாதிரி இப்படி வந்த உடனேயே நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே வந்து பாகு கொதிக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணானா விட்டுலாம். இது நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடியாக இருக்கு. இந்த பாகில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை சேர்த்துடலாம். இது கூட நான் கொஞ்சமாக முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுணும். நல்லா அடியிலிருந்து கலக்கணும், ஏன்னா பாகெல்லாம் அடியில் இருக்கும். ஸோ எல்லா பாகும் பூந்தியோடு நல்லா ஒன்றா கலக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா பாகு எல்லாமே பூந்தி நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டலாம். இப்போ 1/20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு வந்துருச்சு. பாகும் நல்லா பூந்தி எல்லாமே உறிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி ஒரு கை நிறைய வந்து இந்த பூந்தியை எடுத்துட்டு இப்படி அழுத்தி பிடிச்சி அப்படியே ஷேப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அழகாக லட்டு ஷேப்பில் கிடச்சிரும். இதே மாதிரியே எல்லா பூந்தியுமே லட்டாக பிடிச்சிடலாம். இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லேஸ் வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் ஈஸியாக வரும். இப்போ எல்லா லட்டையுமே பிடிச்சாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஜூஸியான பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.